தமிழக அரசின் பல்வேறு பதவிகளை வகித்தவர் மருத்துவர் படித்திருந்தாலும் ஐஏஎஸ் அதிகாரியாக கிட்டத்தட்ட 25 ஆண்டுகள் பணிபுரிந்தவர் இன்னும் 8 ஆண்டு அவருக்கு பதவிக்காலம் இருந்தபோது சமரசமற்ற நேர்மையின் காரணமாக அங்கிருந்து விலகி தனியாக மக்கள் சேவையில் ஈடுபட வேண்டும் என்று அவர் முடிவெடுத்தார். அப்படி முடிவெடுத்த பின்னர் அவர் தேர்ந்தெடுத்த கட்சியும் அவர் வந்து சேர்ந்த நேரமும் சரியான சமயத்தில் இருக்கிறது என்பதனால் அவரை என்னால் தனி மனிதனாக தமிழனாக நின்று பாராட்டாமல் இருக்க முடியாது. ஒரு கட்சியின் தலைவனாக சொல்வதில் ஏதோ சுயநலம் இருப்பதாக தோன்றலாம். எங்கள் கட்சிக்கு வந்திருக்கிறார், அதனால் வரவேற்கிறோம் என்று நல்லதை நோக்கி வந்திருக்கிறார். நேர்மையை நோக்கித்தான் நாங்கள் அனைவருமே நடந்து கொண்டிருக்கிறோம். அதில் எங்களுடன் அணி சேர்ந்திருக்கிறார் சந்தோஷ் அவர்கள். இதை நான் சொல்லும் போது நல்லவர்களின் கூட்டணி என்பதற்கான அர்த்தத்தை சரியாக புரிந்து கொள்ளாமல் இருந்திருந்தார்கள். அதற்கான முன்னுதாரணம் இன்னும் நிறைய நல்லவர்களும் வல்லவர்களும் கட்சியில் இணைய இருக்கிறார்கள். இன்று இந்த கணம் வரை அவர் விருந்தாளியாக இருப்பார். அவருடைய கட்சி பொறுப்பும் அவருடைய அடையாள அட்டையும் கொடுக்கப்பட்ட பின்பு விருந்தோம்பல் செய்ய வேண்டியது அவருடைய கடமையாக மாறிவிடும். இனியும் வரும் நல்லவர்களையும் வல்லவர்களையும் வரவேற்கும் பொறுப்பு அவருடையதாக இருக்க வேண்டும். இது இவருடைய அப்பாயின்மெண்ட் லெட்டர். இவருடைய பொறுப்பு இந்த கணம் முதல் பொதுச் செயலாளர் தலைமை அலுவலகம் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்றால் அது ஐடி, டாட்டா, ரிசர்ச், பாலிசி, எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ, ஆல் ஹெச்கியூஸ் ஆபரேஷன் என்பது இவருடைய கடமையின் கட்டுக்குள் வருகிறது. வருகைக்கும் உரைக்கும் நன்றி. இதில் நாங்கள் சொல்லிக்கொள்ள விரும்புவது நேர்மையாளர்கள் வல்லவர்களுக்கு நிம்மதியான ஒரு சுற்றுச்சூழலை ஏற்படுத்தும் ஒரே கட்சி மக்கள் நீதி மய்யம் என்று நாங்கள் தைரியமாக அவையணக்கத்துடன் மாறுதட்டிக் கொள்ளலாம். இப்படிப்பட்ட திறமையாளர்கள் நிம்மதி பெருமூச்சும் ஏன் மூச்சும் விடுவதற்கு ஏற்ற சுற்றுச்சூழலை உருவாக்கி வைப்பதுதான் என்னுடைய முதல் கடமை. அதனால்தான் இவர்களெல்லாம் யோசித்து எடுத்த முடிவு என்று நான் நினைக்கிறேன். இன்னும் சற்று 6 மாசம் முன்னாடி இதை எடுத்திருக்கணும் தான் என்னுடைய ஒரே கோபம். அதை தவிர வேற ஒன்றும் இல்லை. இவர் இன்னும் வேகமாக ஓடுவதற்கான ஒரு ஊக்கத்தை இந்த குறுகிய காலகட்டம் கொடுக்கும் என்று நம்புகிறேன். மற்றபடி உங்கள் கேள்விகளுக்கு பதில் மட்டுமே அனுமதித்திருக்கும் இந்த நிலையில் எப்படி சுற்றுப்பயணம்? நாங்கள் மனதில் வைத்திருந்தது வழக்கம் போல் நடக்கும் கூட்டங்கள் என்று. ஆனால் பொது ஆரோக்கியம் கருதி அதை வேறு பாணியில் அணுக வேண்டும் என்பதை முடிவு செய்து சற்றை தள்ளி வைத்திருக்கிறோம். தேதிகளை விரைவில் அவரு 6 மாசமா யோசிச்சு எடுத்த முடிவு இந்த தேதியில் வாய்த்திருக்கிறது என்பதை தவிர இதில் பதில் அடி கொடுப்பது என்பது 2021 பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. உங்கள் கேள்விகளுக்கு பதில் சொல்றது ஒரு கடமை. இதே மாதிரி ஓபன்னஸ் இருக்கும் நாங்கள் ஆட்சிக்கு வந்தாலும் என்பதற்கு முன் உதாரணமாகத்தான் இது இங்கே நடந்து கொண்டிருக்கு. நடவடிக்கைகளை எடுக்கிறாரா புயல் வெள்ளம்
மற்ற விஷயங்களா இருந்தாலும் சரி கோவிடா இருந்தாலும் சரி உங்களோட அசெஸ்மென்ட் என்ன வெளிப்படை தன்மையோட கேக்குறாப்ல திருப்தி இல்லை there are few cadres of MNR yeah. who just came here and then please அட கேள்விகள் கேட்கப்படும் போது எங்களுக்கு அது கேட்டால் தான் நாங்கள் பதில் சொல்ல முடியும் இந்த பதில் கொடுத்துப்போம் சரி அதாவது நம்மள கம்பேரிசன் தமிழ்நாடு ஒரு யூபி அல்ல பீகார் வைட் கம்பேர் பண்றது பெரிய விஷயம் கிடையாது தமிழ்நாடு எங்கேயோ போயாச்சு அதுல சந்தேகமே கிடையாது லாஸ்ட் 70 இயர்ஸ்ல பட் கம்பேரிசன் ஷுட் பி ஆல்வேஸ் அகைன்ஸ்ட் யுவர் பொட்டன்ஷியல் நம்மளோட சாதிக்கூர் என்ற அது தெரிஞ்சுதானே நம்மளோட கம்பேரிசன் இஸ் நாட் வித் யூஎஸ் ஆர் சிங்கப்பூர் நமக்கு என்ன பொட்டன்ஷியல் இருக்கு அது எட்டியா தான் அது மட்டும் நீங்க பாருங்க அது எட்டது இல்லை நம்மளோட பொட்டன்ஷியல் நான் சொல்லி இருந்தா நம்ம அந்த அந்த ஓஎம்ஆர் இசிஆர் ரோலில் இருக்கக்கூடிய நம்ம இளைஞர்கள் பண்ணக்கூடிய வேலை வேர்ல்ட் கிளாஸ் ஒர்க் நம்மளோட ஸ்டார்ட் அப்ஸ் பண்ணக்கூடியது வேர்ல்ட் கிளாஸ் ஒர்க் பட் அது அரசாங்கத்தில் நாங்கள் பார்த்தது கிடையாது ஒன்று ரெண்டு விஷயங்கள் அங்கே இங்கே நம்ம பேச தவிர ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் பூம்புகார் நீங்கள் போய் பார்க்கலாம் நான் 4 வருஷம் அங்கே இருந்தோம் கிட்டத்தட்ட 40 நாள் எடுக்கும் ஒரு சிம்பிள் ப்ரொடக்ஷன் அல்லது ப்ரொக்யூர்மெண்ட் டிசிஷன் என்னோட மேனேஜர் கல்கட்டாவில் பேசுறேன் சார் இந்த மாதிரி ஒரு கிளைண்ட் இந்த மாதிரி ஒரு கணேஷா கேட்குறாங்க சொல்லியா அவங்க ஒரு தபால் எழுதி அந்த தபால் எடுத்து அனுப்பி சென்னையில் வந்து அதை அந்த ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு 40 நாள் எடுக்கும் ஐ அம் டாக்கிங் அபவுட் அன் ஆர்டினரி ஆர்கனைசேஷன் லைக் பூம்புகா அதுல 40 நிமிஷமா நாங்க மாற்றணும் 23 லொகேஷன் 24 லொகேஷன் இன் அக்ராஸ் இந்தியா கனெக்ட் பண்ணி இட் இஸ் பாசிபிள் டு டிரான்ஸ்ஃபார்ம் தானே சொல்ல வரேன் The same government system, டெக்னாலஜி யூஸ் பண்ணி தானே பயன்படுத்த முடியும் நீங்க உங்களோட பிரஸ் கையால தெரியும் உங்களுடைய பிரஸ் 40 வருஷம் முன்னாடி இருந்த பிரஸ் ஆஃபீஸா இப்ப இருக்க இல்ல மாற்றங்கள் நிறைய வந்திருக்கே த்ரூ டெக்னாலஜி நீங்க எல்லாம் வச்சிருக்கக்கூடிய கேமராஸ் அல்ட்ரா மாடர்ன் கேமராஸ் அந்த காலத்துல இருந்த கேமராஸ் கிடையாது Everything has transformed because of technology. நான் என்ன சொல்ல வரேன் சொல்லியா அரசாங்கத்துல மாற்றங்கள் கொண்டு வரேன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருந்தா அது டெக்னாலஜி வச்சுதானே அது டெக்னாலஜி பேஸா இருந்தா தானே பண்ண முடியும் இப்போ கமல் சார் கூட அவங்களோட பிலிம்ஸ்ல யூ ஹேவ் சீன் மேசிவ் யூஸ் ஆஃப் டெக்னாலஜி அதனால தானே அந்த ஒரு குவாலிட்டி வருது So, my short answer is, நம்மளோட கம்பேரிசன் should be against our potential, not against some other state which is doing average. இப்போ தமிழகம் நீங்க சொல்லிய இந்தியா டுடே சர்வேல நீங்க நம்பர் ஒன்னா இருந்தா நாங்க சொல்ல மெத்தட் கமல் சார் சொல்ல மெத்தட் இருந்தா இங்க இருக்கும் அப்படிதானே யோசிப்போம் சார் நீங்க ஐடி செக்ரட்டரியா இருக்கும்போது உங்களுக்கு ஏதாவது அழுத்தம் இருந்துச்சா விஷயம் தெரியும் இருந்து இல்ல அவர் ஒரு பியூரோக்ராட் அவர் ஓரளவுக்கு தான் பேசுவார் அவருடைய பணி தன் கடன் கடமை என்னவோ அதை செய்வதுதான் அவருக்கு வந்து சமுதாய கோபம் இருந்தாலும் அதை அடக்கிக் கொள்வார் நான் அடக்க மாட்டேன் அதனால் சொல்கிறேன் அவர் நடப்பதற்கு முன் நான் வெளி நடந்து விட்டேன் என்பது அவர் தப்பித்ததாக இருக்கலாம் ஆனால் நாம் தப்பவில்லை என்பதை தான் நான் இங்கே சொல்ல வேண்டும் அவர் வந்து 8 வருஷத்துக்கு முன்னாடியே தன்னுடைய ராஜினாமா கொடுத்துட்டு வந்துட்டாரு ஆனால் நாம் வாழ்நாட்புறா தமிழர்களாக இருக்க போகிறோம் என்று முடிவு செய்தவர்கள் நம்மை அந்த ஊழல் தாக்கி கொண்டிருக்கிறது உங்க ஸ்கூட்டர் ஒரு பள்ளத்துல உழுத்து நீங்க ஆக்சிடென்ட்ல ஆனீங்கன்னா அது பேர் ஊழல் தான் உங்க பிள்ளைக்கு அட்மிஷன் கிடைக்கல வேற யாரோ தகுதியற்ற பிள்ளைக்கு அட்மிஷன் கிடைக்குது அதுவும் பணத்தினால் கிடைக்கிறது என்றால் அது ஊழல் தான் எந்த துறையில் ஊழல் இருக்கிறது என்பது முக்கியமில்லை எங்கிருந்தாலும் அது மாற வேண்டும் அதற்கு அந்த மாற்றத்தின் முதல் அதாவது அந்த மூல ஆறு என்று சொல்வார்கள் அந்த ஸ்பிரிங் என்பது அரசு பொறுப்பில் இருப்பவர்கள் தலைமையில் இருப்பவர்கள் அங்கிருந்து ஆரம்பிக்கும் அவர்கள் கொஞ்சம் கதவை திறந்து விட்டுட்டாங்கன்னா அது வழியாக ஊழல் யானை புகுந்துவிடும் இப்பொழுது அத களம் என்று சொல்வார்களே அது நடந்து கொண்டிருக்கிறது அதாவது யானை புகுந்த களம்
அது நடந்து கொண்டு இருக்கிறது. அதை மாற்ற வேண்டும், விரைவில் மாற்ற வேண்டும். அதற்காக நாங்கள் வந்திருக்கிறோம். அதாவது இந்த சென்னை மாநகரத்தில் ஒரு உயர கட்டடம் இருக்கிறது, லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன். நாளை என்ன என்று தெரியாதவர்கள் அந்த நம்பிக்கைக்காக ஒரு ஏற்பாடுகள் செய்து வைப்பது. அது எங்களுக்கு நாளை என்ன என்று ஓரளவுக்கு தெரிந்து விட்டது. அதனால் எந்த நேரத்திலும் கூட்டணிகளை பற்றி எந்த நேரத்தில் கூட்டணிகளை பற்றி பேச வேண்டுமோ அந்த நேரத்தில் மட்டுமே பேசுவோம். சும்மா வாழ்க்கை பூரா எழுதி கொடுக்கறதுக்கு இந்த கட்சி கொத்தடிமையா இருக்க முடியாது, கூட்டணியின் கொத்தடிமையாக இருக்க முடியாது. அது இருக்கக்கூடாது என்பதுதான், கூட்டணி இல்லாமல் பெரும்பான்மை இருக்க வேண்டும் என்பதுதான் எல்லா கட்சிகளின் ஆசையும். அதற்கு மக்கள் நீதி மய்யம் விதிவிலக்கல்ல. செய்திகள் நாங்கள் கொடுத்ததல்ல, நீங்கள் உங்களுக்கு செய்திகள் நாங்கள் கொடுக்கிறோம். இப்பொழுது நீங்கள் கொடுக்கும் செய்தி அதை நாங்களே செய்தியாக பெற்றுக்கொண்டு அதிலிருந்து எங்கள் அறிவை மேம்படுத்திக் கொள்கிறோம். இதுவும் நல்லா இருக்க ஐடியா அப்படிங்கிற மாதிரி. சோகமே என்னவென்றால் இந்த மழையில் ஏற்பட்ட இந்த பாதிப்பை பற்றி மட்டுமே பேசிவிட்டு வந்து விடுகிறோம். 50 வருடங்களாக அவர்கள் அதே பாதிப்புகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். எப்பொழுதெல்லாம் புயலும் மழையும் வருகிறதோ அவர்கள் அங்கே இருக்கிறார்கள். இவர் சொன்னார் இல்லையா, நீங்க இருக்கீங்கிறது அரசுக்கு தெரியும், அப்புறம் நீங்க ஏன் அரசுகிட்ட போய் கஞ்சணும்? அவங்க இருக்காங்கிறது ஆண்ட அரசுகள் எல்லாருக்குமே தெரியும். இந்த மாதிரி ஒரு மக்கள் அங்க தவிச்சிட்டு இருக்காங்கன்னு அவங்க சொல்றதெல்லாம் எங்களுக்கு வேற இடத்த கொடுத்தா நாங்க போயிட்டு இல்ல போக மாட்டேங்கிறாங்க, அதுல வந்து வேற இடத்த வித்துட்டு அதுல வியாபாரம் பண்றாங்க. வியாபாரம் கத்துக்கிட்டதே உங்ககிட்ட இருந்தானே, நேர்மையா இருந்தா வாழ விட மாட்டேங்கன்னு உங்களுக்கு தெரியும். அதனால ஒருவேளை இதை செய்யலாமோன்னு ஓர் இருவர் செய்திருக்கலாம். அதற்காக ஒரு பெரும்பான்மையை தண்டிப்பது என்பது தவறு. அவர் அந்த அதுல அந்த ஓரிருவர் செய்த தவற்றை தட்டி கேட்கும் தைரியமும் எங்களுக்கு இருக்கிறது. அவர்கள் படும் பாட்டை அகற்ற வேண்டிய தைரியமும் எங்களுக்கு இருக்கிறது. தில்லி விவசாயிகள் போராட்டம் மத்திய அரசு அதை ஹேண்டில் பண்ற முறை பத்தி உங்க கருத்து என்ன சார்? இது கட்சி வரைகோடுகளுக்கு அப்பாற்பட்ட என்னுடைய கருத்து. சோறு திங்கிறேங்கிறதுனால வர்ற கருத்து. இதை அஜாக்கிரதையாக விடக்கூடாது. எந்த அரசு இருந்தாலும் அரசு என்பது ஒரு அமார்ஃபஸ் வடிவல்ல, அதற்கு ஒரு வடிவம் இருக்கிறது, அதற்கு ஒரு கொள்கை இருக்கிறது. அந்த சித்தாந்தத்தை எல்லாம் மாற்றி வைத்து விட்டு நாம் இந்த நேரத்தில் உலகத்தில் மிக முக்கியமான தொழில்களில் ஒன்றாக கருதப்படும் விவசாயத்தை கவனித்தே ஆக வேண்டும். இது கோரிக்கை அல்ல, இது குரல். இது மேலும் மேலும் பலமாக ஒலிக்க விடுவது நாட்டுக்கு நல்லதல்ல. I don't know what he is doing, I am not keeping track of his itinerary, but I can tell you that all he has to do is pan and look at my farmers, have a dialogue. It is long overdue. I am not even saying please, you must have a dialogue, because it is very important for the nation. And you also believe in the good of the nation. We have to collide, rubbing out party line, collude, rubbing out party line, and
think as Indian citizens, not as leaders of parties. I am not talking to the leader of another party. I am talking to the leader of my nation. சார் ஆதரவு கேட்கறதுங்கிறது வந்து நான் கண்டிப்பா கேம்பெயின் போகும்போது எல்லா வீட்டுக்கும் போனோம் இருக்கேன். அது என்னுடைய நண்பன் வீட்டை நான் விட்டுருவேன். நன்றி. எனக்கு அரசியலை விட அதிக ஆர்வம் இருக்கிறது அவரை பொறுத்தவரை. என்னுடைய அரசியலில் என்னுடைய தொழிலை விட எனக்கு அரசியலில் ஆர்வமாக, அதனால தான் தொழிலை ஒரு பக்கம் ஒதுக்கி வச்சுட்டு இதை நான் பார்த்துட்டு இருக்கேன். சோ ரெண்டும் இருவேறு நிலைகள். அவர் நலமா இருக்க வேண்டியது வந்து என்னுடைய மை ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி வில் பி ஹெல்த் ஆஃப் மை ஃப்ரெண்ட். நாங்கள் நிஜமாவே வெவ்வேறு ஒரே துறையில் இருந்த போது போட்டியாளர்களாக மட்டுமே இருந்தோமே தவிர பொறாமைக்காரர்களாக இருந்ததே கிடையாது. இங்கும் அது தொடரலாம். இது போன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.